சினிமா துறையில் எம்ஜிஆர் அவர்களை ஒரு சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லலாம். வெறுமனை ஹீரோவாக நடிக்கிறது மட்டும் இல்லாமல் எடிட்டிங், கேமரா, டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் கற்று வச்சிருந்தவர் தான் எம்ஜிஆர். தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் நடிச்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் அவர் தான் ஜாம்பவனாக இருந்தார். தமிழ் சினிமாவில் அவர் வச்சது தான் சட்டம். அவரை நேருக்கு நேராக எதிர்த்துக்கிட்ட கண்ணதாசன், சந்திரபாபு இன்னும் பல இயக்குநர்கள் ரொம்பவே சிரமப்பட்டாங்க. அந்த அளவுக்கு சினிமா துறையில் தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டு ஒரு ஆளுமையை செலுத்தியவர் தான் எம்ஜிஆர். இப்படி அவர் இருந்த வரைக்கும் நம்பர் ஒன் ஹீரோவாக இருந்த எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் அரசியலுக்கு போய் ஜெயிச்சு முதலமைச்சரும் ஆயிடுறாரு. முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சே நம்மளால் அப்படின்னு சொல்லி ஒரு கவலையானது எம்ஜிஆருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் முதலமைச்சரான சில வருடங்களில் பல புதிய நடிகர்கள் உள்ள வராங்க. தமிழ் சினிமாவுடைய போக்கே மாறி போயிடுது. குறிப்பாக ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்றவர்கள்லாம் புதுமையாக நடிக்கக்கூடிய கதாநாயகர்களாக வந்து பெயர் பெறுகிறார்கள். இதனால் தமிழ் சினிமாவோட ட்ரெண்டு மாறுது. இன்னொரு பக்கம் பழைய இசையமைப்பாளர்களான எம்எஸ் விஸ்வநாதன், கே வி மகாதேவன் இவங்களுடைய ட்ரெண்டையெல்லாம் உடைச்சிட்டு புதிதாக இளையராஜா அப்படிங்கிற ஒரு ஜாம்பவான் தமிழ் சினிமாவுக்கு வராரு. இதில் எம்ஜிஆருக்கு ரெண்டு பிரச்சனை என்னென்னா, மாறி இருக்கக்கூடிய இந்த தமிழ் சினிமாவில் மறுபடியும் ஒரு கதாநாயகனாக படம் நடித்து தன்னை நிரூபிக்கணும் அப்படின்னு. இன்னொன்று, மக்களோடு அவருக்கு இருந்த அந்த சினிமா தொடர்பானது நின்று போயிருந்தது இல்லையா, அதை மறுபடியும் சரி பண்ணணும். அது எப்படின்னு யோசிக்கிறாரு. முதலமைச்சராக இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் படங்களில் நம்ம கதாநாயகனாக நடிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. இந்த முடிவு எடுத்தோன்னே அதுக்கு ப்ரொடியூசராக தர்மராஜ் அப்படிங்கிறவரை தேர்வு பண்ணி வாலியனுடைய வீட்டுக்கு பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறாரு. தர்மராஜும் கேமராமேன் மாருதிராவ் அப்படிங்கிறவரை கூட்டிட்டு வாலியுடைய வீட்டுக்கு போகிறாரு. போய் விஷயத்த சொல்கிறாரு. முதலமைச்சர் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிக்க முடிவு பண்ணிட்டாரு, உங்களை தான் அந்த படத்துக்கு வந்து கதை, வசனம், பாடல்கள்லாம் எழுத சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை இவங்க ரெண்டு பேரும் போய் கவிஞர் வாலிகிட்ட சொல்கிறாங்க. வாலிக்கு அதிர்ச்சி தாங்கலை. என்னடா அது, எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவரே ஒரு கட்டத்தில் அதிர்ச்சி அடைகிறாரு. ஆனால் அவங்ககிட்ட எந்த வாக்கும் கொடுக்கல. சரி, நான் எம்ஜிஆர் ஒரு தடவை போய் நேரில் பார்த்து இது சம்மந்தமாக பேசுகிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய முடிவை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டு ரெண்டு நாள் கழித்து முதலமைச்சர் எம்ஜிஆரை சந்திக்கிறதுக்காக வாலி போகிறாரு. வாலி போய் எம்ஜிஆரை சந்தித்து தன்னுடைய சந்தேகத்தை கேட்குறாரு. அண்ணே, நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, மறுபடியும் போய் நீங்கள் படத்தில் கதாநாயகனாக நடித்தா அது அரசியல் சார்ந்த பல பிரச்சனைகள் வராதா, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எம்ஜிஆர் சொல்கிறாரு, வாலி நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ துணிஞ்சு ஒரு கதையை ரெடி பண்ணு, நான் ஓகே பண்ணுறேன், நடிப்போம் அப்படின்னோடனே வாலி போய் எம்ஜிஆர் அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை உருவாக்கிட்டு மறுபடியும் எம்ஜிஆரை சந்தித்து இந்த கதையை பற்றி விளக்கி சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் எம்ஜிஆர் வந்து அரசியலில் பயங்கரமான ஷெட்யூல் பிஸியாக இருந்ததுனால எம்ஜிஆரை சந்தித்து இந்த கதையை அவரால் விளக்கி சொல்லவே முடியல. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளைட்டில் போகும்போது வாலியும் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ஃப்ளைட் பயணத்தின் போது வாலி கதை எம்ஜிஆர்கிட்ட எடுத்து சொல்லி ஓகே பண்ணுறாரு. கதையானது எம்ஜிஆருக்கு பிடிச்சி போனோன்னு எம்ஜிஆர் சொல்கிறாரு, சரி நீ அரசியல் பிரச்சனை பற்றியெல்லாம் கவலைப்படாத, பிரசாத் ஸ்டுடியோவில் பூஜையை போட்டு சாங் ரெக்கார்டிங் ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாரு. மியூசிக் டைரக்டராக யாரை போடலாம் அப்படின்னு வாலி கேட்டோன்னா எம்ஜிஆர் சொல்கிறாரு, இந்த அன்னைக்கிலேயே ஒரு படம் வந்திருக்கு இல்லையா, அதில் ஏதோ ஒரு புதுசாக ஒரு பையன் இளையராஜன் வந்திருக்கானே, அவனை போடு அப்படின்னு சொல்கிறாரு. இதிலிருந்து இளையராஜாவுடைய இசையில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை எம்ஜிஆருக்கு வந்தது தெரியுது. உடனே வாலியும் போய் இளையராஜாவே அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக புக் பண்ணி வேலையை ஆரம்பிக்கிறாரு. பிரசாத் ஸ்டுடியோவில் படத்திற்கான பூஜையானது போடப்படுகிறது. சாங் ரெக்கார்டிங்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் எம்ஜிஆர் கையெழுத்து வணங்குற மாதிரி வரக்கூடிய சில காட்சிகளை படமாக்கியதாகவும் அன்றைக்கு சொல்லப்படுகிறது. இளையராஜாவும் வாலியும் படத்தை துவங்கி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த செய்தியானது லேசாக வெளியே கசியுது. நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அரசியல் பேச்சாக இது மாறுது. செய்தி பத்திரிகையில் செய்தி வெளிவருது. அதாவது படத்தினுடைய பூஜை போட்ட அன்னைக்கு மாலை முரசு பத்திரிகையில் ஒரு செய்தியானது வெளியே வருகிறது. இளையராஜாவினுடைய இசையில் முதலமைச்சர் எம்ஜிஆர் நடிக்கக்கூடிய புதிய படம் அப்படிங்கிற செய்தி வந்தோடனே எதிர்கட்சிகள் சும்மா விடுவாங்களா? கலைஞரும் திமுகவும் களத்தில் இறங்குறாங்க. முதலமைச்சர் எம்ஜிஆர் படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு கடுமையாக அவரை விமர்சனம் பண்ணுறாங்க. பயந்து போன வாலி மறுபடியும் போய் எம்ஜிஆர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாரு. ஆனால் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த மாதிரி படம் நடிக்க முடியாது, இதில் சட்ட ரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு வாலி கேட்டோன்னே முதலமைச்சர் எம்ஜிஆர் யோசிக்கிறார். பாருங்கள், படத்தில் நடிக்கிறதுல அவருக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குன்னு. உடனே நேராக கிளம்பி டெல்லிக்கு போய் பிரதமரை சந்தித்து மொராஜி தேசாய்கிட்ட படத்தில் நடிக்கிறதுக்கான அனுமதியை வாங்கிட்டு வராரு. வந்து வாலிகிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து காமிக்கிறாரு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தியானது வந்திருக்கிறது, முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு படத்தில் நடிப்பதற்கான அனுமதியை மொராஜி தேசாய் வழங்கினார் அப்படின்னு அதில் போட்டிருந்தது.
இந்த படத்தை ஒரு பிரம்மாண்டமான படமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ஒரு விஷயத்தை திட்டமிடுறாரு. அதாவது இந்த படத்தை துவக்கி வைக்கிறதுக்காக அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு கவர்னர் பிரபுதாஸ் பட்வாரி அப்படிங்கிறவரை கூப்பிட்டுருந்தாரு. அதாவது வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு மாநிலத்தினுடைய கவர்னர் ஒரு படத்தை துவக்கி வச்சு அந்த படத்தில் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கதாநாயகனாக நடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பத்திரிகைகளில் செய்தியானது வந்து கொண்டிருந்தது. எதிர்கட்சிக்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவங்க சும்மா இருப்பாங்களா? கலைஞர் கருணாநிதி களத்தில் இறங்கி எம்ஜிஆரை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. பார்த்தீங்களா, இவர்கிட்ட நாட்டை கொடுத்தது எவ்வளோ தப்பாக போச்சுன்னு பார்த்தீங்களா? முதலமைச்சராக இருந்துக்கிட்டு கதாநாயகனாக நடிக்க போகிறாராம், கூத்தாடிகள்கிட்ட போய் நாட்டை கொடுத்தா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு கலைஞர் கடுமையாக எதிர்க்கிறாரு. நாடு முழுவதும் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருந்துக்கிட்டு ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண அந்த விஷயத்தை நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அப்போ தான் எம்ஜிஆருக்கே புரியுது, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதனுடைய விளைவு என்னென்னா, கவர்னரை கூப்பிட்டு படத்தை துவக்கி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க இல்லையா, அந்த விழாவானது நின்று போகிறது. கொஞ்ச நாள் எல்லாரும் எதிர்ப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த விஷயத்த மறந்துடுவாங்க. மறுபடியும் படத்தை ஆரம்பிச்சு நம்ம கதாநாயகனாக நடித்து படத்தை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து ஒரு திட்டம் போட்டு வச்சுருந்தாரு. ஆனால் நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இதற்கான எதிர்ப்பு அதிகமாகிட்டே போனதுனால ஒரு கட்டத்தில் இந்த படத்திலிருந்து முற்றுமுழுதாக எம்ஜிஆர் விலகுகிறார். எம்ஜிஆர் வெளியேறி போன உடனே முதலமைச்சர் எம்ஜிஆர் படத்தில் நடிப்பார், நம்ம இந்த படத்தை வச்சு நல்லா புகழ் பெறலாம் அப்படின்னு நினைத்த பல டெக்னீஷியன்கள் இந்த படத்தில் இருந்து வெளியேறி போகிறாங்க. ஆனால் இந்த படத்தை நம்பி பணத்தை போட்ட அந்த ப்ரொடியூசர் மாட்டிக்கிறாரு. அவர் தினமும் போய் வாலியை சந்திச்சு இது விஷயமா பேசிக்கிட்டே இருக்காரு. வாலி இந்த படத்துக்கு ஏற்கனவே கதை வசனம் பாடல்கள்லாம் எழுதி வச்சிருந்தார் இல்லையா, என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை போய் பார்த்து கேட்குறாரு. ஆனால் நீங்கள் படத்தில் இருந்து வெளியேறி போயிட்டீங்க, இப்போ இந்த படத்தை நாங்கள் எப்படி முடிக்கிறது அப்படின்னு கேட்டோன்னா எம்ஜிஆர் சொல்கிறார், இப்போ அரசியல் களத்தில் ரொம்ப எதிர்ப்பு அதிகமாகி போச்சு, அதனால் என்னால் நடிக்க முடியாது, இந்த படத்தில் இருந்து நான் முழுசாக வெளியேறிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த கதையில் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது மாற்றம் பண்ணி நீங்களே இந்த படத்தை ப்ரொடியூசருக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லிடுறாரு. படத்துக்கு முதல்ல இளையராஜாவை தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி வாலி முடிவு பண்ணி வச்சுருந்தாரு. இதனால் வாலியனுடைய பழைய நண்பர் எம்எஸ் விஸ்வநாதன் கடுமையான கோபத்தில் இருந்தார். இப்போ அந்த மெயின் சப்ஜெக்ட் ஆனது ட்ராப் ஆகி இப்போ கதையில் மாற்றம் பண்ணி வாலி புது கதை எழுதினதுனால அதுக்கு எம்எஸ் விஸ்வநாதனையே மறுபடியும் மியூசிக் டைரக்டராக போட்டுட்டாரு. இந்த செய்தி தெரிஞ்சோன்னா இளையராஜா வந்து வாலியை பார்த்து தன்னுடைய வருத்தத்தை பகிர்ந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் படத்துடைய பழைய டைரக்டர் எம்ஜிஆர் ஹீரோ இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னே வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் கதையில் பல மாற்றங்களை எல்லாம் பண்ணி கவிஞர் வாலியே அந்த படத்தை இயக்குகிறார். கவிஞர் வாலி முதலும் கடைசியுமாக இயக்கிய படம் அதுதான். அதாவது முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் நடிக்க முயற்சி பண்ணி ஒரு படமானது டிராப் ஆகிறது. அந்த படத்தை பல மாற்றங்களை எல்லாம் பண்ணி வாலி இயக்குகிறார். அதுதான் பின்னாளில் வடமாலை அப்படிங்கிற பெயரோட ஒரு படமாக வெளியாகிறது. இந்த படம் வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவில் ஓடலை, இருந்தாலும் ஒரு மிகச்சிறந்த படம் அப்படின்னு பாராட்டி தமிழக அரசு சார்பாக அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் 1,00,000 ரூபாய் இந்த படத்துக்கு பரிசு கொடுக்குறாரு. தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ் சினிமாவினுடைய பங்கு அளவுக்கு அதிகமாக இருக்குது, இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் எல்லோரும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில் முதலமைச்சர் பதவியை ஏற்ற பிறகு எம்ஜிஆர் மறுபடியும் படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு செய்த இந்த முயற்சியானது ஒரு பக்குவமற்ற தன்மையை காட்டுவதாக அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் இதை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பேச வந்தது அதை பற்றி கிடையாது. எல்லாருக்குமே நிறைவேறாத ஆசை அப்படின்னு ஒன்று இருக்கும். சினிமா துறையில் ஒரு உச்சத்தை தொட்டவர், அவர் நினைச்சதெல்லாம் நடந்தது, அவர் தான் எம்ஜிஆர். ஆனால் கடைசியாக ஒரு படத்தை இளையராஜாவுடைய இசையில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்பட்டார். அந்த ஆசை நிறைவேறாத ஆசையாகவே போய்விட்டது. எம்ஜிஆருக்கு திரைப்படத்துறையில் இருந்த கடைசி நிறைவேறாத ஆசையை பற்றின சில விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு வீடியோ பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், சீ யூ சூன், ஹேவ் எ நைஸ் டே.